பார்க்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் கிரகங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ வந்து முதலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம்தான் எல்லாத்துக்கும் சம்பளம் வரும். ஓகேங்களா? மாத சம்பளமோ இல்லையோ, தை மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமாக அரிசி வாங்கி வச்சுருவாங்க, மளிகை சாமானம் வருஷத்துக்கு ஒருக்க வாங்கி வச்சுருவாங்க. இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய்கறி எண்ணெய் இது மட்டும்தான் வாங்குவாங்க. அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கடனெல்லாம் இருக்காது, பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மளிகை கடை, எனக்கு தெரிஞ்சு நான் பார்ப்பேன், மளிகை கடைக்கு போகும்போது பார்க்கும்போது மளிகை கடையில் கடன் வாங்குறாங்க. மளிகை கடையில் கடனே வாங்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பொருட்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 100 கிராம், சரிங்களா, இப்போ வந்து எப்படின்னா டெய்லி ஒன்று போய் வாங்கக்கூடாது. சரிங்களா? டெய்லி ஒன்று போய் வாங்கணும்னா வறுமைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுறோன்னா என்ன போடுவோம், ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுவோம், 100 கிராம் மஞ்சத்தூள், கல்லுப்பு ஒரு பேக்கெட்டு, சர்க்கரை ஒரு மாதத்துக்கு ஒரு 2 கிலோ வேணுமா, 2 கிலோ. அந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, சீரகம், மிளகு, என்னென்ன பொருள் வேணுமோ, சரிங்களா, அது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திராட்சை, முந்திரி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2000 ரூபாய்க்கு இல்லை 3000 ரூபாய்க்கு மாதத்துக்கு ஒட்டுக்க பொருள் வாங்கிடுவோம். சரிங்களா? மாதத்துக்கு ஒட்டுக்க பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னாலே, வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த சமையலறையெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு புதுசு புதுசாக ஒரு டப்பா வாங்கிடுவோம். அந்த 100 கிராம் நீங்கள் அளவாக 100 கிராம் வாங்குங்க, கம்மியாக அந்த பில் அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? அப்போது இந்த சின்ன சின்ன டப்பாவில் எல்லா பொருளையும் போட்டு அடுக்குங்க. அதை பார்க்குற வீட்டில் ஒரு இருக்காங்கன்னா, அந்த வீட்டு அம்மாவுக்கு எப்படி எதுமா இருக்கும், அப்பா நம்ம வீட்டில் எப்படி நமக்கு நல்லா இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் உருவாகும். இதே ஒவ்வொன்றா வாங்குறாங்கன்னு வச்சு, இது என்ன நம்மளுக்கு, இப்போ நம்ம கஷ்டம் எப்போ தான் தீருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் என்னன்னா, மஞ்சள் அப்படிங்கிறது குரு. ஓகேங்களா? மஞ்சள் அப்படிங்கிறது குரு. தங்கத்துக்கு பதிலாக மஞ்சளை வாங்குறோம். சரிங்களா? அப்போது ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லா பொருளுமே எதுக்கு எல்லா பொருளையும் வாங்கணும் அப்படின்னா, எல்லா ஏன்னா ஒவ்வொரு மஞ்சளுங்கிறது குரு, பச்சை பயிருங்கிறது புதன், எள்ளுங்கிறது சனி பகவான், இல்லைங்களா? அப்போ எல்லா பொருளையுமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கிரகத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறோம். சரிங்களா? ஏன் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்காங்க, சுக்கரன் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எல்லா பொருளையும் கை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க, சமைக்கிறாங்க இல்லையா, நானே அப்படித்தான். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, எல்லா பொருளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டானது. அப்போது எந்த பொருளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, அப்போ அந்த கிரகம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருந்தால் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம், அந்த கிரகம் சரியில்லைன்னா அப்படியே குறைச்சிக்கலாம். சரிங்களா? இதில் என்னென்னா, எல்லா பொருளும் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நம்ம பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்துடும், ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்துடும். ஓகேங்களா? இதே வந்து டெய்லி போய் ஒன்று வாங்கும்போது அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அங்கே போய் நிற்கணும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா செலவு ஜாஸ்தி தான் ஆகும். ஒட்டுக்காக வாங்குறத விட ஒவ்வொன்றா வாங்கும்போது செலவு ஜாஸ்தி தான் ஆகும். ஆனால் இது நம்மளுக்கு தெரியறதில்ல, ஒன்று ஒன்றா வாங்குவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா, எல்லா கிரகத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்றோம், அதை நம்ம அப்புறம் இது எல்லாமே நம்ம ஒன்று குறைஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை நப்பிடணும் அந்த பாக்ஸை. சரிங்களா? நப்பிட்டோம் அப்படின்னாலே, ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் பண்ணாங்க, ஒட்டுக்காக வாங்கிடுவாங்க. அரிசியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2 மூட்டை வேணுமா, ஒரு ஃபேமிலிக்கு 2 மூட்டை வேணுமா, வருஷத்துக்கு ஒட்டுக்க வாங்கி போட்டுருவாங்க. இடையில செலவே கம்மி தான், அந்த வருஷத்துக்கு ஒருக்கா தான் மளிகை அரிசி எல்லாமே இடையிலலாம் கம்மி தான். இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது, இல்லைங்களா? அப்போது என்னென்னா, அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒட்டுக்கா போய் லிஸ்ட்டு போட்டு ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. சரிங்களா? அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம வீட்டு நிறைய பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, சரிங்களா, ஒரு பாயாசமோ ஒரு இனிப்போ, நீங்கள் லிஸ்ட்டு போடும்போதே திராட்சை, முந்திரி, ஏலக்காயெல்லாம் போட்டுருங்க. சரிங்களா? இவங்க என்ன திராட்சை முந்திரிலாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க, உங்கள் சக்தி குண்டானதை வாங்குங்க. சரிங்களா? இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா, எல்லா கிரகங்களும் வேலை செய்யும்,
சரிங்களா? எல்லா கிரகங்களும் வேலை செய்யும், உங்களுக்கு உண்டான கொடுப்பனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்களாக இருக்காங்க, எப்பவுமே வண்டியில் பெட்ரோல் நிரப்பி வச்சுருங்க, சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். உங்களுக்கு இதை கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ போடணுமே காசு இல்லையே அந்த மாதிரி மைண்டெல்லாம் வரும். நம்பிச்சா தீர்ந்துச்சா உடனே எடுத்துகிட்டு போய் நப்பி வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி வீட்லேயும் மளிகை சாமானத்தை ஃபுல்லாக நப்பி வச்சுருங்க. இது வந்து இப்போ நீங்கள் இதை பாருங்களேன், இது பண்ண 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 உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறும். முதல்ல எப்படி வாழ்ந்தாங்க அதே மாதிரி நம்மளுக்கும் அப்போ வீட்டில் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, இந்த மாதம் பூரா பிரச்சனை இல்லை, இடையில ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கினா போதும், செலவு கம்மியாகும், சேமிப்பு உயரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அதாவது நம்ம இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து நம்ம ஜெயிக்கிறோம், அதுக்காக நான் வந்து இது நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது வாங்குறக்கே இல்லை, கடன் அதிகமாக இருக்குது, நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்காகனாவது இது தப்பே கிடையாது, நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தான் பண்ணுறோம். இது நீ கடனே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம அக்கௌண்டில் பர்ஸில் எப்போவுமே காசு இருக்கணும். எது இருக்குதோ அதை தான் இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து அக்கௌண்ட்லேயே நீங்கள் பணம் வச்சுருந்தாலுமே பர்ஸில் எப்போவுமே பணம் வைங்க. அதே மாதிரி செலவு டப்பால், சரிங்களா, சீரகத்துக்குள்ள, ஓகேங்களா, இங்கெல்லாம் பணம் வைங்க. பணம் வச்சிங்கன்னா அந்த பணம் பெரும் ஒரே நிமிஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவிட, ஏன்னா முதலால் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பணத்தை ஒழிச்சு செலவிடப்பால தான் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்னென்னா எல்லா கிரகங்களையும் ஆக்டிவேஷன் பண்ணோன்னா மளிகை ஜாமானம் ஒரு 20 ஐட்டம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும், சரிங்களா? நீட்டாக அடுக்கி வைங்க, வீட்டில் தண்ணி விரயங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் பொருளை பூரா அடைச்சி வைக்காதீங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ரா உள்ள பொருளெல்லாம் தூக்கி வெளியே நீங்கள் நல்லா போய் எல்லா பக்கம் போய் இது வேணும் இது வேணும்னு எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளெல்லாம் வேணும் வேணும்னு எடுத்து வச்சிங்கன்னா நல்ல தேவதைகள் வர்றதுக்கு இடம் இருக்காது, எல்லா பொருளையும் அடைச்சி வச்சிட்டோம்னா, சரிங்களா? அப்போ தேவையில்லாதெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டே இருங்க, ஓகேங்களா? அப்புறப்படுத்திகிட்டே இருங்க, வீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். தண்ணி வந்து எப்போவுமே விரையுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? எங்கே சொட்டா லீக் ஆகுதுன்னு உடனே சரி பண்ணிடுங்க, சரிங்களா? துணி வந்து அங்கங்கே ஒவ்வொருத்தங்களாம் பார்த்துட்டிங்கன்னா தொங்கிட்டுருப்பாங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இது கொடிக்கமெல்லாம் கட்டவே கூடாது. அதே மாதிரி கட்டில்கடியில் பொருள் வச்சுருப்பாங்க, கட்டில்கடியில் பொருளே வைக்கக்கூடாது. அதுதான் நம்ம தூங்குகிற இடம் தான் அயன சயன போக இடம், அந்த வெயிட்டெல்லாம் நம்ம மேலே வந்துடும், நம்மளுக்கு கீழே வெயிட்டுங்க, அப்போ என்ன கடன் ஆயிரும், ஓகேங்களா? கட்டில்கடியிலலாம் பொருளே வைக்கக்கூடாது, கட்டில்கடியில் ஃப்ரீயாக இருக்கணும், சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கணும். மளிகை ஜாமானம் நான் சொல்கிற மாதிரி மாதத்துக்கு ஒருக்கா எல்லா பொருளும் வாங்கிருங்க, பிச்சு பிச்சு போய் வாங்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டானதான் நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? அடுத்த பதிவு போகலாங்க. இது இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்கள், பிடிச்சிருந்தாலும் என்னென்னு சொல்லுங்கள். எனக்கு மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.